ஆறுதலை தரும் புத்தாண்டு ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தி. வடக்கில் 700 ஏக்கர் சீனாவிற்கு பறிபோகும் தமிழ் முஸ்லிம்களின் நிலங்கள். பிரித்தானிய வங்கியில் பதுக்கப்பட்டுள்ள இலங்கையின் பெருந்தொகை டாலர். சீனாவிற்கு அனுப்பப்படும் இலங்கை குரங்குகள் வெளிக்கிளம்பியுள்ள எதிர்ப்பு. இந்த ஆண்டு கொண்டாடப்படும் புத்தாண்டு சிறு ஆறுதல் தந்துள்ளதாகவும், அடுத்த புத்தாண்டில் இதைவிடவும் சௌபாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறியுள்ளதாவது, கடந்த வருடம் சித்திரை புத்தாண்டு உதயமான போது நாம் அனைவரும் பாரிய நெருக்கடிக்குள் சிக்கியிருந்தோம். புத்தாண்டு கொண்டாட்டம் ஒரு புறம் இருக்க, அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் இந்த வருட புத்தாண்டில் அனைவருக்கும் சிறு ஆறுதல் தருகின்ற சூழல் உருவாகியுள்ளது. அடுத்த புத்தாண்டில் இதனை விடவும் சௌபாக்கியத்தையும் செழிப்படுத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக செயற்பட்டு முயற்சிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி இதன்போது தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய T24 தமிழ்ஸ் குடும்பம் சார்பாக எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிளிநொச்சி இரணைமடு குளத்துக்கு தெற்கு புறமாக 500 ஏக்கர் மற்றும் இயக்கச்சியை அண்மித்த பகுதியில் 200 ஏக்கர் காணியும் சீனாவிற்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்று அவர் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கிட்டத்தட்ட 500 ஏக்கர் காணிகளை தனது கடன்களை சீர் செய்வதற்கு இரணைமடுவிற்கு தெற்கு புறமாக சீனாவிற்கு வழங்குவதற்கான முழு முயற்சியையும் இலங்கை அரசு எடுத்திருப்பதாக அறிகிறேன். இரணைமடுவின் தெற்கு புறமாகவும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களின் எல்லையாக உள்ள இயக்கச்சி பகுதியில் மண்டலாய் பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு அதிக காணியையும் சீன நாட்டுக்கு வழங்குவதற்காக அவர்கள் சில திட்டங்களை முன்னெடுத்திருப்பது அவர்களின் செயற்பாடுகளிலும் நடவடிக்கைகளிலும் தெரிய வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் விபத்திற்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கெஃபல் விபத்து தொடர்பில் இலங்கைக்கு பெருந்தொகை நட்டஈடு கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறித்த நட்டஈடு தொடர்பாக தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கலந்துரையாடல்களில் பங்கு கொண்ட குறித்த தரப்பொன்று 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த டாலர் தொகை பிரித்தானிய வங்கியொன்றில் உள்ள கணக்கொன்றிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்துமாறு போலீஸ் அதிபர் சி டி விக்ரமரத்னவை தான் கோரியுள்ளதாக நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிகரித்து வரும் குரங்குகளால் ஏற்படும் தொல்லைகளை குறைக்கும் வகையில் 100,000 குரங்குகளை சீனாவிற்கு அனுப்ப உள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்திருந்தது. சீனாவில் உள்ள மிருகக் காட்சி சாலைகளுக்கு இலங்கை குரங்குகளை வழங்குமாறு சீன பிரதிநிதிகள் குழு ஒன்று விவசாய அமைச்சிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இலங்கை விலங்குகள் இறைச்சிக்காக அல்லது அறிவியல் ஆராய்ச்சிக்காக வேறு நாடுகளுக்கு அனுப்பப்படுவதற்கு விலங்குகள் அமைப்புகளிடமிருந்து எதிர்ப்புகள் வெளிக்கிளம்பியுள்ளன. ஸ்ரீலங்காவிலிருந்து குரங்குகளை சீனாவிற்கு அனுப்புவது தொடர்பாக நடைபெற்ற கலந்துரையாடலில் விலங்குகள் அமைப்புகள் தமது மறுப்பினை வெளியிட்டுள்ளன. பாதுகாப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் விலங்கு பராமரிப்பற்ற நிகழ்ச்சிகளுக்காக மட்டுமே இலங்கை விலங்குகளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும் என சுற்றாடல் நிபுணர் கலாநிதி ஜெகத் குணவர்த்தன கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை குரங்குகளை சீனாவுக்கு அனுப்புவதற்கு முன்னர் முறையான கணக்கெடுப்பு மற்றும் அங்கிருக்கும் பின்னணிகளை ஆராய வேண்டுமெனவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆறுதலை தரும் புத்தாண்டு ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தி. வடக்கில் 700 ஏக்கர் சீனாவிற்கு பறிபோகும் தமிழ் முஸ்லிம்களின் நிலங்கள். பிரித்தானிய வங்கியில் பதுக்கப்பட்டுள்ள இலங்கையின் பெருந்தொகை டாலர். சீனாவிற்கு அனுப்பப்படும் இலங்கை குரங்குகள் வெளிக்கிளம்பியுள்ள எதிர்ப்பு.